வணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை உண்டு. இப்போ இந்த ஊரில் பிறந்தா மோட்சம் முக்தி, அந்த ஊரை நினச்சாலே முக்தி, இந்த ஊரில் கடைசி காலம் நமக்கு இருந்தால் முக்தி, அப்படிலாம் வரிசையாக சொல்லுவோம். அதில் மதுரையை பற்றி சொல்கிற போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தனி சிறப்பு உண்டுங்க. மதுரை மாநகரம் அப்படிங்கிற அந்த மதுரை அப்படிங்கிற பேரே சிலப்பதிகாரத்தில் நமக்கு கிடைக்குது. மதுரை காண்டம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். புகார் காண்டம், வஞ்சிக் காண்டம், அதாவது சோழநாடு, சேரநாடு, பாண்டிய நாடு என்று சோழநாடு புகார் காண்டம், மதுரை காண்டம் பாண்டிய நாடு, அதே மாதிரி வஞ்சிக் காண்டம் சேரநாடு, மூன்றை பற்றி சொல்கிறாங்க. மதுரையினுடைய சிறப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா, மதுரைக்கு போகாமல் போனால் மீனாட்சியை பார்க்க வந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஆலவாயரசி அங்கையர்கண்ணி தடாதகை பிராட்டி பிறந்த ஊர் அந்த ஊர். இன்னும் கூட கேட்போம், உங்கள் வீடு மதுரையா சிதம்பரமா அப்படின்னு கேட்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? மதுரைனா பெண்ணாட்சி செய்வதாக அர்த்தம், சிதம்பரம்னா அங்கே சுக்கனா இவருக்கு தான் பெருமை, நடராஜருக்கு பெருமை. அப்போ வீட்டில் ஆணுடைய கை ஓங்கியிருக்குமா, பெண்ணுடைய கை ஓங்கியிருக்குமா, யார் கையை பற்றியும் கவலை இல்லைங்க. மீனாட்சின்னு சொன்ன உடனே மீனாட்சிக்கு பெருமை என்ன? மீன் முட்டைகளை பொறிப்பதற்கு அடகாக்காதான், அதனுடைய கண்ணில் அப்படி பார்த்தா போதுமா, அது கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தால் கருணை மலையினால் அந்த முட்டையெல்லாம் பொறிச்சிருமான். இவள் என்ன செய்கிறானா, தன்னுடைய கருணை கண்ணால் நமக்கு வேண்டியவற்றை அருள்கிறாராம். இன்னொன்று, மீனாட்சியினுடைய அந்த உருவம் இருக்கு பாருங்க, திருவுருவம் மரகதக்கல்லால் ஆனது. மரகத லிங்கம் கேள்விப்பட்டிருக்கோம், மரகத நடராஜர் கேள்விப்பட்டிருக்கோம். மரகத சிலையில் வடிவமாக காட்சி தரக்கூடிய பெருமை மீனாட்சி அம்மனுக்கு தான் உண்டு. அது எப்படின்னு கேட்குறீங்களா, பாலாபிஷேகம் பண்ணுறப்ப இந்த மரகத லிங்கத்திலேயோ மரகத நடராஜர்லேயோ அப்படி இது பண்ணுறப்ப பால் மேலேருந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னு வைங்களேன், அது அந்த சிலை மீது படுகிற போது பச்சை கலரில் வந்து விழுகிற மாதிரி நமக்கு தோணும். உண்மையில் பால் வெண்மை தாங்க, ஊற்றப்படும் போதும் வெண்மை தான், கீழே வர்ற போதும் வெண்மை தான், ஆனால் அந்த திருமேனியில் படுற போது அது பச்சை நிறமாக மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கோவில் எப்போது உருவாகியிருக்க வேண்டும்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சங்க இலக்கியங்களில் இதை பற்றிய செய்திகள் இருக்குது. மீனாட்சிங்கிற பேரில் இல்லை, சொக்கநாதர் சிவபெருமானை பற்றிய செய்திகள் இருக்குது. மீனாட்சிக்கென்று தனிக்கோபுரம் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ முதல்ல ஏழாம் நூற்றாண்டுங்கிறப்ப இன்றைக்கி 1400 வருஷத்துக்கு முதல்ல அந்த கோயில் இருந்திருக்குது. திருஞான சம்பந்தர் இங்கே வந்து பாடுறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நதைகளுக்கு யாரு மோர் குறைவில்லை, கண்ணிலன் லகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது என்று மதுரையிலே பாடியதாக நான் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா, மதுரைக்கு சமணம் மேலோங்கி சைவம் தாழ்ந்திருந்தபோது அங்கே பாண்டிய அரசியாக இருந்த மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை வரவேற்று மீண்டும் சைவத்தை தலைக்க வைத்தாள் என்பது நமக்கு வரலாறு. இந்த கோயில் யார் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? பாண்டிய மன்னர்கள் கட்டியிருக்கிறாங்க. பிறகு கிருஷ்ணதேவராயருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய பிரதிநிதியாக வந்த விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் இந்த கோயில்கள் எடுத்து கட்டப்பட்டன. வைநாகரன் செட்டியார் என்பவர் தெற்கு கோபுரம் வடக்கு கோபுரத்தை கட்டியிருக்கிறாரு, மொட்டக்கோபுர வாசல்னு சொல்லுவோம், அது பக்கத்தில் இருக்கிற வடக்கு கோபுரத்தை அவர் கட்டியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு கோபுரத்தையும் கட்டவங்க தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்னு நம்ம கேட்குறோம். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, கோயில் திருப்பணி மாலை என்று ஒரு நூல் இருக்கிறது. நான் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ அங்கே நாசா விஞ்ஞானியாக பணிபுரிகின்ற கணேசன் என்கின்ற தமிழறிஞர், அவர் ஒரு புத்தக கடல், அறிவு களஞ்சியம், அவர் அறிவியல் சார்ந்த விஞ்ஞானி, ஆனால் அவற்று இல்லாத தமிழ் இலக்கிய நூல்கள் இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, என்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து, காப்பி அதாவது ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து, இது என்ன தெரியுதா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை
யார் யார் எந்தெந்த காலங்களில் கட்டினார்கள் என்பதற்கு ஆதாரமாக இந்த இந்த நூல் இருக்குது அப்படின்னார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கோயில் திருப்பணி மாலை. திருப்பணினா என்ன? பணினா வேலை. திருப்பணினா என்ன? கோயில் கட்டுற வேலை. மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பணி மாலைன்னா மீனாட்சி அம்மன் கோயிலை யார் யார் கட்டியிருக்கிறார்கள் என்ற குறிப்பை அந்த நூல் சொல்கிறது. அதை என்கிட்ட கொடுத்து இதை ஒரு மாணவர் ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னார். அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை நூல் வடியில் கொண்டு வர சொல்லி ஒரு 5000 ரூபாய் என் கையில் உடனே கொடுத்து விட்டார். நான் உடனே அப்போ வந்து என்னுடைய மாணவர் ஒருத்தர் என்கிட்ட எம்ஃபில் படித்தார், பாலசுப்ரமணியன் பேர். அவர்கிட்ட என்கிட்ட படிக்கிற போது அவரை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண சொன்னேன். ஆராய்ச்சி பண்ணுற போது எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் கிடைச்சதுங்கிறீங்க. இந்த கோயில் கட்டப்பட்ட போது எங்கிருந்து என்னென்ன வகையில் எவையெல்லாம் எடுத்து வரப்பட்டன, எப்படியான முறையில் அது கட்டப்பட்டது, யார் இதற்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்கள், அத்தனை செய்திகளும் அதில் இருக்குதுங்க. பொற்றாமரை குளம் இன்றைக்கும் பாருங்கள், அதனுடைய பொற்றாமரை குளம் இருக்குது. இதில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்குள்ள சண்டை ஏற்பட்ட போது அவர்கள் போய் டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தான்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பிரச்சனையினால் அந்த கோயில் என்னாச்சுன்னா 48 ஆண்டுகாலம் மூடி கிடந்திருக்கு. யூசுப் கான் என்ற மருதநாயகம் தன்னுடைய குதிரைகளை கட்டுவதற்கான லாயமாக கூட அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த கோவில் பிற்காலத்தில் நாயக்கர் காலத்தில் மீண்டெழுந்ததை பார்க்குறோம். விஸ்வநாத நாயக்கரும் திருமலை நாயக்கரும் அரசி மீனாட்சியும் அந்த கோயிலை உருவாக்கி பெரிய முறையில் கொண்டு வந்து கொடுத்ததை நாம் வந்து இந்த வரலாற்றில் பார்க்க முடியுது. இன்றைக்கும் கூட அந்த கோயில் எத்தனை சிறப்புடையதாக இருக்குது. இன்றைக்கு அந்த கோயிலுடைய தக்கார இருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை பார்த்த படித்த கல்லூரியுடைய சேர்மன் கருமுத்து தி கண்ணன் அவர்கள், அவர்கள் தான் அந்த கோயிலுடைய தக்காராக பல்லாண்டு காலமாக இருந்து வருகிறாங்க. அவர் ஒரு அபூர்வமான வேலை செஞ்சாருங்க. எப்படின்னா, இந்த பொற்றாமரை குளம் இருக்கு பாருங்க, இந்த குளத்தில் தண்ணியை தேங்க வைக்க முடியல. காரணம் என்னென்னா, நாலா பக்கமும் லாட்ஜுகள் வந்ததுனால அவங்க பூரா தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டாங்க. இப்போ தண்ணி இல்லாமல் போய் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு முதல்ல இருந்த அவங்க என்ன பண்ணாங்க, சிமெண்ட் போட்டு தண்ணியை அதில் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க, அதில் பாசம் பிடிச்சி போச்சு. அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார், அவர் பொறியியல் கல்லூரி, எங்கள் தியாகராசர் பொறியியல் கல்லூரி பொறியாளர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி இது என்ன மண்ணில் தண்ணி ஊற்றி வச்சா தண்ணி கீழே போகாமல் இருக்குன்னு பார்த்து அந்த மதுரையை சுற்றி ஒரு 52 கிராமத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. பண்ணி பார்த்து ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மண், இந்த மண் ஒத்து போகுதுன்னு சொல்லி அந்த கம்மாயில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு வந்து இங்கே போட்டு ஏறத்தால் ஒரு 4 அடி மண்ணை எடுத்துகிட்டு அந்த கம்மா மண்ணை கொண்டு வந்து போட்டு வச்ச பிறகு இன்றைக்கி தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குங்க. அப்படியே என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள் புராண ரீதியாக 64 திருவிளையாடுகளை சிவபெருமான் செய்தார் என்று சொன்னால் பிட்டுக்கு மண் சுமந்தது தொடங்கி வரிசையாக தருமிக்கு பொற்களி வழங்கியது வரைக்கும் அத்தனை திருவிளையாடுகள் நடந்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான். அதுவும் சிம்மக்கல் யானைக்கல்லாம் நம்ம சொல்கிறோமே, அதெல்லாம் நாகமலை, இதெல்லாம் சமணர்கள் விட்ட வேலையின் காரணமாக அதெல்லாம் வெட்டி வீழ்த்தினார் சிவபெருமான்னு சொல்கிறோம். இத்தனை செய்திகளையும் உடையதாக புராணம், வரலாறு, இதிகாசம், இன்றைக்கு இருக்கிற அறிவியல் சூழல் என்ற அத்தனைக்கும் பொருந்தி வருவதாக மீனாட்சி அம்மன் கோயில் விளங்குவதை நாம் பார்க்குறோம். ஆயிரங்கால் மண்டபம்னு ஒன்று இருக்குங்க, எப்போவாவது நேரம் இருந்தால் போய் பார்த்துவாங்க. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய அழகு எந்த பக்கம் நீ என்ன பார்த்தாலும் அந்த தூண்கள் ஒரே வரிசையில் இருக்கும். இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களும் இன்றைக்கி பொறியியல் படிக்கிறவங்களும் அதை போய் பார்த்து அதனுடைய அழகுகளை தெரிஞ்சுட்டு வரணும். விமானம் அப்படி தரையிலேருந்து மதுரையில் அப்படி மேலே ஏறப்போ முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இந்த 4 கோபுரம் தான். அந்த வானோங்கிய கோபுரங்களை கட்டியவர்கள் பிற்காலத்து நாயக்கர்கள் என்றாலும் கூட அடித்தளமிட்டவர்கள் பாண்டிய மன்னர்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இத்தனை பெருமையுடைய மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வரலாற்றில் தான் இங்கே தான் மீனாட்சி அம்மை பிள்ளை பாடினப்போ குமரகுருபரருக்கு மீனாட்சி அம்மை குழந்தை வடிவிலே வந்து மன்னர்களத்தில் இருந்த மாணிக்க மாலை எடுத்து அவருக்கு போட்டதாக வரலாறு நாம் பார்க்குறோம். ஆக எந்த நிகழ்வு இருந்தாலும் அந்த நிகழ்விலே கடவுளும் கடவுளுடைய குடும்பத்தாரும் வந்து பங்கேற்பார்கள் என்பதை கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடமிருந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்தது இப்பசுந்தமிழ் திருவிளையாடல் பரான் சொல்லுதுன்னா, அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு பேரூர் எதுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். எப்போதும் மறக்க இயலாத ஒரு அற்புத கோயில்.